हाई फ्रेंड्स एलोरुक्कुम वणक्कम इनिक्कु नाम इंद वीडियोल एद पत्ति पार्क्क पोरोम्ना मिन्सार तुरैयिल इरुंदु वंदिरुक्कक्कूडिय अरुमैयान सूपरान निरंतरमान पदविक्कान वेलैवायप्पु अरिविप्पै पत्ति தான் நாம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் பதவியின் பெயர் கல்வி தகுதி வயது வரம்பு சம்பளம் யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது செலக்ஷன் ப்ரொசீஜர் போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் சோ பாத்தீங்கன்னா அருமையான சூப்பரான போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க இந்த பதவிக்கு ஆண் பெண் இருபாலரும் தகுதியும் விருப்பமும் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இந்த பதவிக்கு எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலாம்னு பாத்தீங்கன்னா 15 ஜனவரி 2021 ல இருந்து தான் பாத்தீங்கன்னா நீங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும் தற்போது இந்த பதவிக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா அவேலபிளா இருக்காது சோ எண்ணிலிருந்து இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம்னு பாத்தீங்கன்னா 15 ஜனவரி 2021 ல இருந்து தான் பாத்தீங்கன்னா நீங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்போதுதான் பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா அவேலபிளா இருக்கும் சரிங்களா அடுத்த வருஷம் 2021 ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தான் பாத்தீங்கன்னா நீங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும் சோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னன்னு பாத்தீங்கன்னா 15 பிப்ரவரி 2021 சம்பளம் பாத்தீங்கன்னா ரூபாய் 60,000 180,000 வரைக்கும் தராங்க சோ பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்க பாத்தீங்கன்னா நல்ல சம்பளம் வந்து தராங்க சோ அதுக்கு அப்புறம் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க அனுபவம் தேவையில்லை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த விதமான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது தேர்வுலாம் வந்து கிடையாது சோ செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கெட் 2021 ஸ்கோர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் பர்சனல் இன்டர்வியூ ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து செலக்ஷன் வந்து பண்ணுறாங்க ஸோ அதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் அப்போது தான் நீங்கள் இந்த பதவிக்கு எலிஜிபிளாக இல்லைன்றது உங்களுக்கு தெரியும் ரைட்டுங்களா அதுக்கடுத்து எப்படி விண்ணப்பிப்பது டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டெடில் இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ் இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இது ஸோ இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா 6/10/2020 அன்று பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ காய்ஸ் இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு ஸோ என்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து தருவாங்க ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் வந்து தருவாங்க ஸோ இது பர்மனன்ட் ஜாப் தான் அது ஸோ பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன் இன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சிவில் டிசிப்ளின் ஸோ பார்த்தீங்கன்னா 3 டிசிப்ளின் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை வேகன்சிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து எத்தனை வேகன்சின்றது பப்ளிஷ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கேட் 2021 போஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் எலக்ட்ரிக்கல் கேட் 2021 பேப்பர் பார்த்தீங்கன்னா இஇ எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் எலக்ட்ரானிக்ஸ் கேட் 2021 பேப்பர் பார்த்தீங்கன்னா இசி எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் சிவில் கேட் 2021 பேப்பர் பார்த்தீங்கன்னா சிஇ ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங்க்கு பார்த்தீங்கன்னா கேட் 2021 எக்ஸாமினேஷன் வந்து எதனால் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ரைட்டுங்களா அதுக்கடுத்தாக 2020 கேட் 2020 இதற்கு முன்னாடி எதுவங்களாம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியாது ஸோ அவர்களே பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க இதை கொடுத்துருக்காங்க பாருங்க கேட் 2021 ஸ்கோர் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறாங்க இது பார்த்தீங்கன்னா வேலிடு கேட் 2020 இதற்கு முன்னாடி அதாவது பார்த்தீங்கன்னா கேட் 2019 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட் வேலிட் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கேட் 2021
எக்ஸாமினேஷன் வந்து இதுவங்க மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இதற்கு விண்ணப்பிக்க முடியும். ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 31/12/2020 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓபிசி என்எல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதர கேட்டகரிக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்கிறேங்க. அதுக்கடுத்தாக்க எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் வந்து படிச்சிருக்கணும் ரைட்டுங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசிப்ளின் வைஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பவர், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், பவர் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங், பவர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல். எலக்ட்ரானிக்ஸ் டிசிப்ளின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். சிவிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 70% வந்து கொடுத்துருக்குறாங்க ஆர் ஈக்வலன்ட். அதுக்கு அடுத்தாக்க பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம். 14/8/2021 ஃபைனல் ரிசல்ட்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ நீங்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தாக செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேட் 2021 மார்க்ஸு, குரூப் டிஸ்கஷன், பர்சனல் இன்டர்வியூ. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் மூலமாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது ரைட்டுங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா கேட் 2021 மார்க்ஸ் 85%, குரூப் டிஸ்கஷன் 3%, பர்சனல் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 12%, ஆக மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100%. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கடுத்தாக சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60,000 180,000 தராங்க. ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து தருவாங்க ட்ரைனிங்கு. ஸோ ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் வந்து தருவாங்க. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன், அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1-2 ரீட் பண்ணிட்டு அதன் பிறகு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 15/2021 தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். அப்போது தான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்கும் ரைட்டுங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 15/2021. பீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸர்விஸ்மேன் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து கிடையாது. ஃபார் ஆல் அதர்ஸ் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 500 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1-2 ரீட் பண்ணிக்கிடுங்க. ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும் இந்த நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து உங்களை ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. வேறு என்ன டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அசூரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த வீடியோ முடிந்த வரைக்கும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயன்படட்டும்.